ஸ்ரீ மாதவான் சுதாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவர்ய கிருபார்த்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வர்ய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் பாரத்பாஜம் ஷடாரிம் சுபகுணான் பண்டிதேந்திரம் பஜேஹம் சூனும் நாராயணஸ்ய சம்ஸ்காரமாப்ய க்ரந்தான் வீரரத்வி ஷடாரே நஸ்தபாரம் நிசும்மே வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர க்ருபாத்த போதம் தத்பாத யுக்ம சரசீருக பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம க்ருத பூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் ஷரணம் ப்ரபத்யே ஸ்ரீமஸ்ரீவாச யோகீஸ்வர முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ குரு பதயோரர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமத் ஸ்ருத்யந்த ராமானுஜ யதி நிருபதே ப்ராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே ஜ்ஞானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி ப்ரதிகிண்ணாது மாமகம் ப்ரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குருப்யோ நமஹ. மந்த்ராணாம் பரமோ மந்த்ரஹ குஹ்யானாம் குஹ்யதமம் பவித்ராணாம் பவித்ரம் ச மூலமந்த்ரஹ சநாதனஹான். பிரமாண வாக்கியம். மந்திரங்களிலே மிகவும் உயர்ந்த மந்திரம் திருவஷ்டாட்சரம். இரகசியங்களிலே மிக உயர்ந்த இரகசியம் திருவஷ்டாட்சரம். உலகத்திலே பவித்திரமானவைகளிலே மிகவும் பவித்திரமானது இந்த திருவஷ்டாட்சரம். அந்த திருவஷ்டாட்சரமே நம்மளுடைய சனாதன தர்மம். இது இந்த தசோபனிஷத்துக்களும் இந்த திருவஷ்டாட்சரத்தினுடைய மகிமையை நமக்கெல்லாம் பறைசாற்று மூலமாகவே அமைந்துள்ளன. அதில் தைத்திரிய உபனிஷத்தின் ஆனந்தவல்லியில் உள்ள பாகங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதில் இந்த ரெண்டாவது அனுவாகத்தில் நாலாவது பஞ்சாதி பிராணம் தேவா அனுப்ராணந்தி மனுஷ்யா பசவச்சயே பிராணோஹி பூதானாமாயுஹ தஸ்மாத் சர்வாயுஷமுச்சதே சர்வமேவத ஆயுர்யந்தி பிராணம் ப்ரஹ்மோபாசதே பிராணோஹி பூதானாமாயுஹ தஸ்மாத் சர்வாயுஷமுச்சத இதி தஸ்யைஷ ஏவ ஶரீர ஆத்மா யப்பூர்வஸ்ய. இந்த இந்திரியங்களெல்லாம் பிராணனையே பின்தொடர்ந்து செல்கின்றன. மனுஷாளுக்கு மட்டுமில்லை, இது
மிருகங்கள் விஷயத்திலேயும் சால பொருந்தும். பிராணனே இந்த ஜீவாத்மாக்கள் எதாயிருந்தாலும் அதனுடைய வாழ்க்கையாக, அதாவது அனைத்து உயிர் பொருள்களின் ஆயுளை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது மிக இல்லை. யார் பிராணனை தெய்வீகமாக போற்றுகிறார்களோ அவர்கள் முழு ஆயுளையும் பெற்று வாழ்கிறார்கள். வேதம் சதமானம் பவதி சதாயுஹூன்னு. அப்போ ஒரு மனிதனுக்கு பூர்ணமான வயசு 100. இது பிரமாண வச்சனங்களில் 100, 120 இருக்கு. ஏன்னா ஒரு இந்த நவகிரகங்களும் ஒரு இதில் சேரும்போது அது ஒரு ஒரு இதனுடைய காலத்தையும் கூட்டினோம்னா அது 120 வரும். அப்போது பூர்ண ஆயுஷுங்கிறது 120. அதுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர் நம் தர்சக ஸ்தாபரான பாஷ்யக்காரர். அதுக்கப்புறம் அது 100 சொல்கிறா. சதமானம் பவதி, இதுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர் நம் தூப்புள் வள்ளல் சுவாமி தேசிகன். இப்படி 100, 120 சர்ச்சைக்கு போகாத அது வேதம் சதம்னு சொல்லிருக்கிறதுனாலே அதை 100 வச்சுண்டு இப்படி பூர்ண ஆயுஷான 100 வயசையும் ஒருவன் வாழ்வான். அந்த பிராணனே உயிர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அதுதான் இப்போ நாம் வாழ்கிறோம் என்று சொல்கிறால் நான் பிராணனோடு இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த முன்னாலே நாம் பார்த்தமே இந்த ஸ்தூல உடம்பு, அன்னமயமான உடம்பு, அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த பிராணனாகிய உடம்பே. அதுக்கு மேலே இந்த பிரபஞ்சம் இயங்குகின்றதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிராணசக்தி மனுஷனிலே ஒவ்வொருத்தரிடத்திலையும் அது 10 சக்தியாக மாறி செயல்பட்டுகிண்டு வர்றதுன்னு ஏற்கனவே நாம் பார்த்தோம். அதுலேயும் இந்த பிராண சக்தியானது நாம் எதில் ரொம்ப முக்கியமாக அந்த தனஞ்சயன்னு பிராணனுக்கு உட்பட்டதான ஒரு வாயு சொல்கிறோமே, அதுதான் நம்மளுடைய பூர்ண ஆரோக்கியத்தையும் பூர்ண ஆயுசையும் நமக்கு கொடுப்பது. அது சித்திக்கிறதுங்கிறது அவ்வளவு சாமான்யமில்லை. அதை நாம் பிராணாயாம பயிற்சி மூலமாக கொஞ்சம் ரிஷிகளெல்லாம் அதை கை வந்தவர்கள் அதில் அப்படி பண்ணோம்னா நமக்கு அது சித்திக்கும்னு வேதம் சொல்கிறது. இப்போது நாம் அந்த உபாசனத்துக்கு போகாத மேற்கொண்டு தைத்திரிய உபனிஷத்து ஆனந்தவல்லி என்ன சொல்கிறதுன்னு பார்க்கணும். இந்த பிராணசக்தி இங்கே ஒரு மனுஷனுக்குள்ள தனி உடம்பாக சொல்லியிருக்கு இந்த ஆனந்தவல்லி. இந்த இந்திரியங்கள்லாம் பிராணனின் ஆற்றலாலேயே அவைகளெல்லாம் இயக்கம் பெறுகின்றன, அது இயங்குகின்றன. இப்போ ஒருத்தர் சாப்பிடலேன்னு வச்சுக்கணும், அப்போது அவனுடைய இந்திரியங்கள் செயல்பட ரொம்ப கஷ்டப்படும். இப்போ ஒருத்தர் 4 பட்டினி கிடந்தான்னு வச்சுக்கணும், அப்போது அவன் கைகாலெலாம் இது தெம்பு போய் அவன் எழுந்து நடக்கிறதுக்கே சிரமப்படுவான். அதே மாதிரி அவனுடைய ஒரு நோயுற்று இருக்கிறான்னா, அவனுக்கு ஏதாவது நோவு சாத்தின்னு இருந்தான்னா அப்போ அந்த பிராணசக்தியானது குறையிறது. அப்படி குறையும் போது அதை செயல் அந்த புலன்கள்லாம் செயலிழப்பதை நாம் பார்க்குறோம். அதனால் இந்த இந்திரியமெல்லாம் பிராணனையே தொடர்றதுங்கிறது இங்கே நாம் ஸ்பஷ்டமாக பார்க்குறோம். இந்த பிராணன் ஒழுங்காக செயல்படலேன்னு வச்சுங்கோ, அது ரொம்ப எராட்டிக்காக செயல்பட்டதுன்னா இந்த சரீரமானது நோய்க்கு ஆளாகிறது. அதை எவனொருவன் தெய்வீகமாக போற்றுகிறானோ அவனுக்கு அந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தி தானாகவே வெளிப்படுறது. அந்த பிராணம்தான் நோய்க்கு காரணமாகாமல்
ஒருவனை அவனுடைய இந்திரியங்களையும் அவனுடைய சரீரத்தின் இதர பாகங்களையும் ஒழுங்காக செயல்படுமாறு செய்கிறது. ஒருத்தன் வாழ வேண்டும்னு நினச்சான்னா அவன் என்ன பண்ணணும்னா, இந்த பிராணனை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும். எவனொருவன் இந்த பிராணவாயுவை தன் கட்டுப்பாட்டிலே வைக்கிறானோ அவன் நீண்ட காலம் வாழ்கிறான் அப்படின்றத வேதம் இந்த இடத்துல நமக்கு ஸ்பஷ்டமாக சொல்கிறது. நாம் சாப்பிட்றோம், அந்த சாப்பாட்டிலிருந்து நமக்கு ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் கிடைக்கிறது. அந்த பிராணசக்தியானது, அந்த பிராணசக்தியானது மனுஷனுக்கு எல்லா செயல்பாட்டுக்கும் உறுதுணையாக இருக்குது. அதுதான் இந்த அன்னமயமான சரீரத்தினுடைய ஆதாரமாக இந்த பிராணமயமான சரீரம் இருக்குன்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக ஆனந்தவல்லி இந்த அனுவாகத்தில் சொல்கிறது. அதுக்கப்புறம் தஸ்மாத் பாயே தஸ்மாத் பிராணமயாத் அந்யோந்தர ஆத்மா மனோமயா தேனைஷ பூர்ணஹ சவாயேஷ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்பயம் புருஷவித தஸ்ய யஜுரேவ சிர ருக்தக்ஷிண பக்ஷ சாம உத்தர பக்ஷ ஆதேச ஆத்மா அதர்வாங்கிரச புச்சம் பிரதிஷ்ட ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. தஸ்மாத் மேலும் பிராணமயாத் பிராணனமான இந்த சரீரமானது ஏதஸ்மாத் பை அதை காட்டிலும் அல்லது அதை தவிர அந்யா மற்றொன்று அந்தர ஆத்மா அது அக உடம்புன்னு அழைக்கப்படுறது. மனோமயா அந்த அக உடம்பானது மனத்தாலே ஆனது. ஏஷா அது தேன அந்த மனத்தினாலே பூர்ணஹா அது அப்படியே நிறைக்கப்பட்டிருக்கு. சஹாவை அது ஏஷா இந்த புருஷவிதா இந்த சரீரத்தை போன்றதே. தஸ்ய அவனது புருஷவிததாம் அவனுடைய சரீரத்தை போன்றதே அது. அதே போல அணு, அதே போல அயம் இது புருஷவிதா மேலே சொன்ன அந்த அன்னமயமான சரீரத்தைப் போலே பிராணமயமான சரீரத்தைப் போலே தஸ்ய அதனுடைய சிரஹா தலையானது யஜுஹு யஜுர்வேதம் அந்த மன உடம்பின் சிரசாக தலையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ரிக்வேதம் அந்த ரிக்வேதமானது தக்ஷிண பக்ஷஹா அது வலது பக்கமாக அல்லது வலது இறக்கையாக இருக்கிறது. சாமஹா சாமவேதமானது உத்தர பக்ஷஹா இடது பக்கம் அல்லது இடதுபுறம் இறக்கையாக இருக்கிறது. ஆதேசா இது இறைவனுடைய ஆணை, அவனுடைய ஆக்ஞை. ஆத்மா இந்த சரீரமானது அதர்வாங்கிரச புச்சம் பிரதிஷ்டா அதர்வாங்கிரசஹானா அது அதர்வண வேதம்னு சொல்கிறோமே அது புச்சம் அது இடுப்புக்கும் கீழே கீழ்ப்பகுதியாக பிரதிஷ்டா ஆதாரமாக இருக்கிறது. ததபி அது பற்றி ஏஷா இந்த ஸ்லோகஹா பவதி ஸ்லோகமானது இருக்குன்னு சொல்லித்து. அதாவது பிராணனானால உடம்பை தவிர வேற ஒரு உடம்பும் இருக்கு. அது அந்த சரீரத்தின் அந்த பிராண சரீரத்தின் உள்ளேயே இருக்கு. இப்போ முதல்ல ஸ்தூல சரீரத்துக்கு உள்ள பிராண சரீரம் இருக்குன்னார். இப்போ பிராண சரீரத்துக்குள்ள இந்த மனோமயமான சரீரம் இருக்கு. அது மனசாலே ஆனது. அது
பிராண உடம்பானது இதனாலே பூர்த்தியாக நிறைக்கப்பட்டிருக்கு. இது ஸ்தூல உடம்பை போன்றது தான் இதுவும், அதை போலவே ஒரு தோற்றத்தை உடையது. யஜுர்வேதம் இதன் தலையாக இருக்கு. ரிக்வேதம் வலது பக்கமாகவும் சாமவேதம் இடது பக்கமாகவும் அந்த பகவானுடைய ஆதேசம்னு சொல்கிறோமே அந்த இறை ஆண், அது அந்த இறையானையே அந்த உடம்பாக இருக்கு. அப்படிப்பட்ட அந்த இறையானையான உடம்புக்கு அதர்வண வேதமானது கீழ்ப்பகுதியான ஆதாரமாக, அதாவது காலாக இருக்கு அப்படின்னு சொல்லி இதை கீழ்கண்ட ஸ்லோகத்தின் மூலம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றது. மனசை பற்றி இங்கே வேதம் பேசுறது. பிராண உடம்புக்கு அடுத்ததா, அதை விட ஒரு சூக்ஷ்மமாக நுண்ணியதாக அமைஞ்சிருக்கிறது இந்த மனோமய சரீரம். வேதங்கள் இந்த மனோமயமான சரீரத்துக்கு அங்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வேதங்கள் என்ன? வேதங்கள் ஒருவன் அறிவை பெறுவதற்கு மிக முக்கியமானவை. வேதங்களை அங்கமாக சொன்னதன் மூலம் அந்த வேதங்களினுடைய அறிவே மன உடம்பின் ஆதாரம் என்பது நமக்கெல்லாம் நன்கு புலனாகும்படியாக இருக்கு. இதைத்தான் முன்னாலேயே நாம் கொஞ்சம் பார்த்தோம். அதாவது சிக்ஷாவல்லியில் பூரி திவாருஷா புவ இதி சாமானி சுபரிதி யஜூகும்ஷி மஹ இதி பிரம்ம பிரம்மணாவாவ சர்வே வேதாமஹீயந்தே. புஹுங்கிறது ரிக்வேதத்திலேருந்து எடுக்கப்பட்டது, புவஹாங்கிறது சாமவேதத்திலேருந்து எடுக்கப்பட்டது, சுவஹாங்கிறது யஜுர்வேதத்திலேருந்து எடுக்கப்பட்டது. இது மூணு மூணு மாத்திரை, அதுக்கு மேலே மூன்றரை மாத்திரை உள்ளழ வாங்கின்னு பெரியாழ்வார் சொல்கிற ரீதியில் அந்த மகஹாங்கிறது ஒரு அரை மாத்திர ஓங்காரத்தில் நீட்டியிருக்கு. இப்படி ஓங்காரத்தினால தான் எல்லா வேதங்களுமே ஒரு மகிமையை பெறுகின்றனன்னு நாம் முன்னால் பார்த்தோம். இந்த ரிக்சாமய யஜுர்வேதங்களும் ஓங்காரமும் இங்கே சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறதுனாலே வேதம் என்றால் அறிவு. அந்த அறிவின் முக்கியத்துவம் என்னன்னா அதை பற்றி நாம் எப்போதும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மனுஷனுக்கு ரெண்டு முக்கியம், அதாவது ஒன்று அறிவு, இன்னொன்று அவனுடைய உணர்ச்சிகள். இந்த ஞானமும் உணர்ச்சிகளும் ரெண்டும் மனுஷனுடைய வாழ்க்கையிலே அடிப்படை தத்துவமாக ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து கிடக்கிறது. சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பார்க்குறோம்? அவன் சில சமயங்கள்லே அன்பாக இருக்கான், சில சமயங்கள்லே பாசத்தோடு இருக்கான், சில சமயத்திலே அவனுக்கு ரொம்ப கண்கள் சிவந்து கோபம் வந்துடுறது, சில சமயத்திலே ரொம்ப வெறுப்போடு இருக்கான், சில சமயத்திலே ரொம்ப வருத்தத்தோடு இருக்கான். இப்படி அந்த உணர்ச்சிகளோட பின்னி பிணைந்ததான ஒரு மனோபாவத்தை நாம் பார்க்குறோம். அந்த அறிவானது அவனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப அபூர்வமாக ஆதிக்கத்தை செலுத்துறது. ஆனால் இந்த உணர்ச்சிகளை தள்ளிவிட்டு அறிவுபூர்வமாக அந்த அறிவை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒருவன் செயல்பட ஆரம்பித்தானே ஆனால் அது நல்ல மிகச்சிறந்த பலனை தரும் என்று சாந்தோக்கிய உபனிஷத்தம் யதேவ வித்யயா கரோதிங்கிற அந்த பிரச்சனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறது. இப்படி நமக்கு அறிவுபூர்வமான ஆக்கபூர்வமான அறிவை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றதான ஒரு செயல்பாடு இருந்ததுன்னா அந்த உணர்ச்சிகள் பின்தள்ளப்பட்டு அந்த அறிவுபூர்வமான, அதாவது அந்த மனசிலிருந்து இது சரி இது தப்பு, எது எந்த காலத்தில் நடக்கணுமோ நடந்திருக்கு, எல்லாம் நல்லத்துக்கே அப்படின்னு நினச்சிண்டு
தலைக்கு வந்து தலை பாகையோடு போச்சுன்னு நமக்குள்ளேயே நமக்கு என்ன ஒரு சமாதானம் வரும். அதனால் நம்மளுடைய துக்கம் சோகம் இதெல்லாம் கொஞ்சம் மாறி நம்ம இயல்பான வாழ்க்கை நிலைக்கு வருவோம். அதனால் அறிவை பின்னணியாக கொள்ளும் பொழுது, இப்போ நமக்கு ரொம்ப ஒரு புருஷனுக்கு அவனுடைய பாரியாவோ இல்லை ஒரு ஸ்ரீக்கு அவனுடைய பர்த்தாவோ அவ குறவ போச்சுட்டான்னா அவள் மனசில் தாங்கணும்னா வேதனை ஏற்படும். இது காலத்தினாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவினுடைய இது பிறந்தவாள்லாம் என்றைக்கோ ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். சரி, அவருக்கு ஐஷங்கட்டியோ ஆண்டவங்கட்டியோ நம்ம சம்பிரதாயப்படி பிரபத்தியாயிருக்கு, நிச்சயமாக மோட்சத்துக்கு போகிறார். அப்போது மோட்சத்துக்கு போய் அந்த எம்பெருமான தினத்திலையும் அனுபவிக்கிறாரு அந்த ஆனந்தம். இந்த இங்கிருந்து அவர் சந்தோஷப்படுறத காட்டிலும் ரொம்ப வசதி தானே. அப்போது இன்னும் நல்ல நிலையில் போயிருக்கிறார் அவரை நினச்சி நாம் சந்தோஷப்படாமல் ஏன் வருத்தப்படணும் அப்படிங்கிறத அறிவு இவரை அறிவுறுத்தித்துன்னா அவளுக்கோ இல்லை அவனுக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக அது மறந்து இயல்பான வாழ்க்கை நிலை. சரி, நமக்கு பெருமாள் திருவடி பத்திக்கிற வரைக்கும் நாம் இங்கே வாழ்ந்தாகணும், அதனால் அதுக்கு என்னென்னவோ அதை நாம் பண்ணுவோன்னு அவன் கொஞ்சம் தெளிவான சிந்தனையோடு செயல்பட ஆரம்பிப்பா இல்லையா. அதே மாதிரி இந்த பிரணவமானது உலகத்தினுடைய மொத்தமான அறிவினுடைய சின்னமாக நாம் வச்சுக்கணும். ஏன்னா வாயை திறந்து மூடுறதுங்கிறது ஒன்று, அதுதானே நாம் பேசுறது வார்த்தை சொல்கிறதுன்னு எதை வேணால் சொல்கிறோம். இப்போது அகாரத்தோட உகாரம் சேர்ந்தால் என்ன ஆறது, ஓன்னு வருது. ஓன்னு வாயை புழக்கிறோம், திறக்கிறோம். அப்போ இம்முன்னு சொல்லும்போது வா மூடிக்கிறது. அப்போ வாயை திறந்து வாயை மூடினா அதுக்குள்ள எல்லா பேச்சினுடைய சாராம்சமும் அதிலேயே வந்துடுறதா. அதனால் இந்த ஓம் என்றதை ஒருவன் உச்சரிப்பேயானால் அவனுக்கு லோகத்தில் என்னென்ன உச்சரிக்கணுமோ அத்தனையும் உச்சரிக்கப்பட்டது, அத்தனை வார்த்தைகளும் வந்துடுத்துன்னு அர்த்தம். அந்த பிரணவத்திலே அந்த ஓம்னு வாயை ஓன்னு திறந்து இம்முன்னு மூடும்போது அதில் எல்லாமே அடக்கம், அனைத்தும் அந்த வார்த்தையிலே அடக்கம். இப்போ வார்த்தை இல்லைன்னா சிந்தனை வருமோ, சிந்தனை வராது. அப்போது சிந்தனை இல்லைன்னா அறிவுபூர்வமாக அவனுக்கு ஆக்கப்பூர்வமான சக்தி கிடைக்குமானா, கிடைக்காது. அதனால் இந்த ஓங்காரம்தான் அவனுடைய அறிவு, அதனுடைய சக்தின்னு சொல்லிது. இப்படி இந்த வேதங்களை அங்கமாக சொன்னதன் மூலம் இந்த அறிவானது மனுஷ உடம்பினுடைய ஒரு ஆதாரங்கிறத இந்த ஆனந்தவல்லி நமக்கு ரொம்ப ஸ்பஷ்டமாக உணர்த்துறது. அறிவு மட்டுமில்லை, உணர்ச்சிகள், நம்மளுடைய கருத்துக்கள், நம்ம அனுபவத்தில் இதுவரைக்கும் சம்ஸ்காராதிகள் மூலமாக நாம் எதை எதையெல்லாம் கற்றுகின்றோமோ அப்படிப்பட்ட அந்த அனுபவ பதிவுகள் இருக்கே அது எல்லாத்துக்கும் இருப்பிடம் மனசு. அதனால தான் மனசை மூன்று விதமான செயல்பாடுன்னு சொல்லுவாள், அதாவது ஸ்மிருதி, சித்தம், புத்தின்னு அதை சம்ஸ்கிருதத்தில் மூணாக சொல்லுவாள். அது நினைக்கும்போது பழசு ஒன்று ஒரு கடை நடந்திருக்கும், இப்போ அதே மாதிரி இருந்துச்சா அதை அவன் மனசால் நினச்சி பார்க்குறான் இல்லையா, அது ஸ்மிருதி. அதுக்கப்புறம் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு தன்னுடைய புத்தியினாலே ஆராயறான். அப்புறம் அந்த சித்தம், அது ஒரு செயலினுடைய செயல்பாட்டுக்கு மூலாதாரமாக அமையிறது, அதனால் அதுக்கு சித்தம்னு பேர். இப்படி நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய கருத்துக்கள், நம்ம அனுபவபூர்வமாக சம்ஸ்காராதிகள் மூலமாக இதுவரை நாம் அனுபவித்ததில் அந்த மனசில் பதிய வச்சுருக்கோமே, இது எல்லாத்துக்கும் இருப்பிடம் இந்த மனசு. அதுக்கு மேலே இந்த மனசானது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம். யதோ வாசோ நிவர்த்தந்தே
அப்ராப்ய மனசா சஹ ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபி பேதி கதாச்சனேதி தஸ்யைஷ ஏவ சரீர ஆத்மா யப்பூர்வஸ்யன் யதா எங்கே இருந்து வாசா வாக்கானது நிவர்த்தந்தே திரும்புகிறதோ அப்ராப்ய அடையாமல் மனசாசக அந்த மனசனுடைய ஆனந்தம் ஆனந்தமானது பிரம்மணஹா அந்த எம்பெருமானான ஸ்ரீயப்பதியின் வித்வான் அந்த ஸ்ரீயப்பதியை பற்றி எவனொருத்தன் தெரிந்து கொள்கிறானோ அறிகின்றானோ அவன் வித்வான். நபி பேதி அவன் எதை கண்டும் பயப்படுறதில்லை. கதாசன இதி ஒருபோதும் எப்பூர்வசிய முன்னாலே சொல்லப்பட்டதான தஸ்ய அதனுடைய சரீர ஆத்மா அந்த ஆதாரம் இருக்கே ஏஷ அது இதுதான் சொல்லித்து. எந்த எம்பெருமானை அடைய முடியாமல் அந்த மனசும் வாக்கும் திரும்பி வரதோ அவர்தான் இறைவன், அவர்தான் பரபிரம்மம், அவர்தான் ஸ்ரீயப்பதி, அவர்தான் எம்பெருமான். அவரை இந்த அனுபூதியிலே உணர்கின்ற அந்த இறை ஆனந்தம் இருக்கு பாருங்கோ, அதை எவனொருவன் அறிகின்றானோ அவன் யாருக்கும் எதற்கும் எப்பொழுதும் பயப்படுவதில்லை. அந்த பிராண உடம்புக்கு ஆதாரமாக விளங்குகின்றது இந்த மனசு. இந்த அறிவுக்கு ஆதாரமாயிருக்கிற மனசு, மனசினாலே இறைவனை அடைய முடியாது அப்படின்னு இந்த மந்திரம் ஸ்பஷ்டமாக சொல்றது. அதனால் அறிவினாலே ஆண்டவனை எம்பெருமானை ஒருபோதும் நாம் அடைய முடியாது அப்படிங்கிறத. இப்போ மரணசீலனாக இருந்தால் அவனுக்கு எம்பெருமான் சாட்சாத்காரமாவார் அப்படின்னெல்லாம் சில பேர் சொல்கிறாளே, அது முடியாதுங்கிறத இங்கே ஸ்பஷ்டமாக காண்பிக்கிறது. அந்த மனோமயமான உடம்பு இந்த முதல்ல அன்னமயமான சரீரத்தை சொல்லித்து, அதுக்கப்புறம் பிராணமயமான சரீரத்தை சொல்லித்து, அதுக்கப்புறம் மனோமயமான சரீரத்தை சொல்லித்து, இப்போது இந்த மனசுனாலே புத்தி, அந்த புத்தி எதனால் ஏற்படுறது, நம்மளுடைய விஞ்ஞானத்தினாலே ஏற்படுறது. அப்போது விஞ்ஞானமயமான சரீரத்தை அடுத்ததாக இந்த உபனிஷத்தானது சொல்கிறது. தஸ்மாத் பாயே தஸ்மான் மனோமயாத் அந்யோந்தர ஆத்மா விஜ்ஞானமய தேனைஷ பூர்ண சவாயேஷ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்வயம் புருஷவித தஸ்ய ஸ்ரத்தைவ சிர ஹிருதம் தக்ஷிண பக்ஷ சத்யமுத்தர பக்ஷ யோக ஆத்மா மஹபுச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷ ஸ்லோகோ பவதீன். தஸ்மாத்து அதற்கு மேலே மனோமயாத் அந்த மனத்தாலேயான சரீரத்தை ஏ தஸ்மாத் பை அதைத் தவிர அந்யஹா மற்றொன்றானது அந்தர ஆத்மா அதற்குள்ளே அகவுடம்பாக விஞ்ஞானமயா அது இந்த விஞ்ஞானம்ங்கிறதான புத்தியினாலே ஆனது. ஏஷா அது தேன அந்த விஞ்ஞானத்தினாலே பூர்ணஹா அது நிறைக்கப்பட்டிருக்கு. சஹாவை அது ஏஷா இந்த புருஷவிதா சரீரத்தை போன்றதே அனு அதேபோல அயம் இது புருஷவிதா உடம்ப போன்று தஸ்ய அதன் சிரஹா தலை ஸ்ரத்தாயேவ ஸ்ரத்தையே அதன் தலை ரிதம் ரிதமானது
தட்சிண பக்ஷா வலது பக்கம், சத்தியம் சத்தியமானது, உத்தர பக்ஷா இடது பக்கம், யோகா யோகமானது, ஆத்மா சரீரம், மகா மகத்து புச்சம் அவனுடைய கீழ்ப்பகுதி, பிரதிஷ்டா அதுவே ஆதாரமாக இருக்கு. தது அபி அதை பற்றி ஏஷா இந்த ஸ்லோகம் ஸ்லோகமானது பவதி சொல்லப்படுகிறது இருக்குன்னு சொல்லி, இந்த மனதினாலான உடம்பை தவிர இன்னொரு உடம்பும் இருக்கு. அந்த உடம்பின் உள்ளேயே, அதாவது முதல்ல அன்னமயமான சரீரத்தில் பிராணமயமான சரீரம் உள்ள இருக்கு, அந்த பிராணமயமான சரீரத்துக்குள்ளே மனோமயமான சரீரம் இருக்கு, அந்த மனோமயமான சரீரத்தில் விஞ்ஞானமயமான சரீரம் இருக்குங்கிறத இப்போ இந்த ஆனந்தவல்லி நமக்கு உபதேசிக்கிறது. இது மற்ற புற உடம்பை போன்றே இருக்கின்றது, அது போன்றதான் இதனுடைய தோற்றமும். அதனால் ஸ்ரத்தேங்கிறது இதனுடைய தலபாகமாகவும், ரிதம்ங்கிறது வலது பக்கமாகவும், சத்தியங்கிறது இடது பக்கமாகவும், யோகம்ங்கிறது அதனுடைய உடலின் நடுப்பகுதியாகவும், மகத்துங்கிறது இதனுடைய கீழ்ப்பகுதியான ஆதாரமாகவும் இருக்கு அது அப்படின்னு இதை கீழ்வரும் ஸ்லோகமானது சொல்றதுன்னு சொல்லிச்சு. இப்போ மன உடம்புக்குள்ளே அதை காட்டிலும் சூக்ஷ்மமான நுண்ணியதாக இருக்கிறதான இந்த விஞ்ஞானமய சரீரம் இருக்கு. எதிலுமே நிலையாமல் நிற்காமல் இந்த மனசானது அங்கேயும் இங்கேயும் அலபாஞ்சிட்டு இருக்கும், எப்போதும் சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கும். எதையும் நிச்சயமாக முடிவு பண்ணுறதுங்கிறது எது? இந்த புத்தி தான். அதை மனோநாம சங்கல்ப விகல்பாத்மிக அந்தக்கரண விருத்தி, புத்திர் நாம நிச்சயாத்மிக அந்தக்கரண விருத்திகின்னு வேதாந்த சாரமானது சொல்லித்து, இப்படி எதையும் மனசானது நிச்சயிக்க முடியாத குழம்பும், அதுக்கப்புறம் ஆலோசனை பண்ணி அதை இதுதான்னு ஒரு தீர்மானமான ஒரு முடிவை பண்ணி அப்படி இது பண்ணிச்சுன்னா அதுக்கு புத்தின்னு பேர். இது சாதாரண மனுஷால்கிட்ட முழுமையாக அவர்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியாததுக்கு என்ன காரணம்னா இந்த புத்தி தீக்ஷண்யமாக இல்லாது இருக்கிறது தான். சரி, இந்த புத்தி தீக்ஷண்யமாகறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லித்து, அது பகவானை எப்போதும் நாம் வணங்கி கொண்டே பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருந்தால் விழிப்புறும். அப்புறம் இந்த காயத்ரி ஜபம், அஷ்டாட்சர ஜபம், துவயம், சரமஸ்லோகம், ஸ்ரீமந்திர ஜபம், இப்படி நம்ம ஆச்சாரியால்கிட்ட நமக்கு என்ன ஜபங்கள் நமக்கு உபதேசமாக இருக்கோ அந்த ஜபத்தெல்லாம் நாம் ஜபிச்சுட்டே இருந்தோம்னா அது அந்த புத்தியில் ஒரு தீக்ஷண்யமானது ஏற்படும். அந்த மனசு ஒரு விழிப்புணர்ச்சியை அடைந்து அது அந்த மனசை அந்த புத்தியானது ஏற்பட்டு விஞ்ஞானம் ஏற்பட்டு அது நம்ம மனசை அப்போது வழிநடத்தி கொண்டு போகும். விஞ்ஞானம் மனசை வழிநடத்தித்துன்னா அவன் செயல்கள் எல்லாம் அது அறிவு சார்ந்த செயலாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அது எப்பொழுதுமே சாத்வீக சிந்தனையினாலே பெறப்படுகிறதாதனால அதுக்கு ரொம்ப நல்ல சத்துவமான நடவடிக்கைகள் தான் அவனுக்கு இருக்கும். ரஜோதமோகுண மிஸ்ருதமான நடவடிக்கை இருக்காது. அதுக்கப்புறம் இப்போது ஒருத்தன் செயற்கரிய செயலை செய்து ஒரு சாதனையாளனாக இருக்கானே, அதுக்கு என்ன காரணம்னா இந்த விஞ்ஞானமயமான சரீரம் அவனுடைய மனசை வழிநடத்துறதுனாலே அவன் செயற்கரிய செயல்களை செய்பவனாக தேடுகிறான். எதையும் ஆழ்ந்து சிந்தித்து அதை உடனடியாக ஒரு
தெளிவை பெறுகின்ற வல்லமையை அவன் மனதானது பெறுகிறது. அப்படி ஒரு தீக்ஷண்யமான புத்தி உள்ளவாளைத்தான் நாம் மேதைன்னு சொல்கிறோம். அவனை தான் ரொம்ப படிப்பாளின்றோம். அவனை தான் ஒரு நல்ல சிருஷ்டிகர்த்தா, நல்ல படைப்பாளின்னு சொல்கிறோம். இப்படி வெளிப்படைந்ததான புத்தியுடன் எவனொருவன் செயல்படுகின்றானோ அவன் நல்ல விதத்திலே செயல்படுகின்றான். அவனுடைய இந்திரியங்களெல்லாம் இந்த தேரோட்டி எப்படி கையில் கடிவாளத்தை பிடிச்சிட்டு குதிரையை அடக்கி அதை தன் வசப்படுத்தி தான் என்ன நினைக்கிறானோ அந்த வழியிலே அந்த குதிரைகளை போகும்படி பண்ணுகிறானோ, அந்த மாதிரி இந்த வெளிப்படைந்த விஞ்ஞானமயமான புத்தியோட செயல்படுறவன் அந்த குதிரைகள் போல அந்த இந்திரியத்தை எல்லாம் என்ன பண்ணுறான், அடக்கிறான். அந்த இந்திரியத்தை அடக்கி அவனுடைய வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக ஆக்குகிறான். அந்த ரிதம் சத்தியங்கிறத பற்றி முன்னையே பார்த்துருக்கோம். இருந்தால் கூட அது ரிதம் ச ஸ்வாத்யாய பிரவச்சனே ச சத்யம் ச ஸ்வாத்யாய பிரவச்சனே சன்னு அந்த 12 ரத்னங்களை பற்றி முதல்ல பார்த்தோம் இல்லையா சிக்ஷாவலியில். அப்போது இந்த ரித்துங்கிறது என்னன்னா, அதாவது தன்னை சம்பந்தப்பட்டவனாக நினைக்காத ஒரு மூணாவது மனுஷனாக, தேர்டு பர்சனாக நினச்சிக்கிண்டு அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கறது. இந்த பிரபஞ்சம் அதுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்குது, அது அப்படியே இயங்கி கொண்டிருக்கு. இந்த ஒழுங்குமுறைன்னு சொல்கிறோமோ நோ ரொட்டீன், அதுதான் ரிதம்னு சொல்கிறது. இந்த பிரபஞ்ச வெளியிலே கோடானு கோடி கிரகங்கள் இருக்குது, ஒளிக்கோள்கள் இருக்குது, நட்சத்திர மண்டலங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒன்றோட ஒன்று மோதாத அதுக்குன்னு ஒரு தனி செயல்பாடு. அதனுடைய வேகம், அதனுடைய பலு, அதனுடைய அது தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு உண்டானதான கால அளவு, இதெல்லாம் அப்படியே இருந்துகிண்டு அது அதுக்குள்ளேயே செயல்பட்டு இருக்கு இல்லையா. இப்போ சூரியன் எடுத்துப்போம். இந்த சூரியனானது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் பகலாகவும் 12 மணி நேரம் இரவாகவும் இருக்குது. அது அந்த பூமியை ஒரு நாளைக்குள்ளே ஒரு தரம் சுற்றி வருது. இல்லை, அந்த சூரியனின் நிலைப்பாடாக வச்சுக்கிட்டா இந்த பூமியானது சுழற்சிக்கு தகுந்த மாதிரி இரவும் பகலும் ஏற்படுறது. இப்படி அந்த பூமியிலேயே அதுக்கதுக்குதான உரிய காலங்கள், அதாவது பருவ காலங்கள், அது வசந்த ருத்து, இப்படி வருஷ ருத்து அப்படின்னு ஒரு ஒரு ருத்துக்கள்லேயும் அந்தந்த ருத்துவுக்கு உண்டானதான இது ஏற்படுறதோனோ. அப்போது அந்த பருவங்கள் மாறுறது, காற்று வீசுவது, மழை பொழிவது, குளிர் வருவது, இதெல்லாம் அப்படியே ஒரு ரிதமாக ஒரு ஒழுங்குமுறையோடையே நடந்துட்டுருக்கு. இதனை நாம் புரிஞ்சுண்டு வாழும்போது இயற்கையானது நமக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும். மாறா இந்த இயற்கையினுடைய ஒழுங்குமுறைக்கு, இந்த ரிதத்துக்கு பாதகமானாக நாம் நினைக்கும்போது அல்லது வாழ்க்கையை நடத்தும்போது அந்த இயற்கையினுடைய சீற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதனால் இந்த ரிதம், இந்த பிரபஞ்சமானது எவ்விதம் ஒரு ஒழுங்குமுறையுடன் செயலாற்றுகிறது அப்படி என்பதான ஒரு உண்மையை ஒரு தேர்டு பர்சன் ஆங்கிளில் இருந்து ஒருத்தன் பார்க்க கற்றுகின்றான்னா அவனுக்கு நல்ல ரிதம் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது இது சத்தியம்னு சொன்னான். சத்தியங்கிறது என்னன்னா அது உண்மை. அதை உண்மைங்கிறது என்ன, அதை ரொம்ப கவனமாக கையாளணும். யாருக்கும் தீமை விளைவிக்காதது எது இருக்கோ அதுதான் உண்மை. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்னும் தீமையில்லாத சொல்லல்னு திருவள்ளுவரும் சொல்லலையோ. அதனால் உண்மை நாம் பேசணும். அந்த உண்மை
இனிமையா இருக்கணும், அப்படிப்பட்ட இனிமையான உண்மையை பேசணும். இனிமையா இல்லாத அது உண்மையா இருந்தாலும் பேசக்கூடாது. அப்போ உண்மை இல்லாததா ஆனா வெறும் இனிப்பா இருக்குன்னா அதை பேசலாமோன்னா உண்மை இல்லாத அந்த இனிப்பான விஷயத்தையும் பேசக்கூடாது. அப்போ இனிமே உண்மை இல்லைன்னா அதை பேசக்கூடாது. இதைத்தான் நம்மளுடைய பெரியவா காலங்காலமாக கடைபிடிச்சின்னு வந்திருக்கா. இதுக்கு மனு தர்மத்தை உதாரணமாக கொள்வா. சத்தியம் ப்ரூயாத்து பிரியம் ப்ரூயாத்து ந ப்ரூயா சத்தியம் அப்ரியம் பிரியம் ச நான் ருதம் ப்ரூயாத்து ஏஷ தர்மஹா சனாதனஹா. சத்தியம் ப்ரூயாத், சத்தியத்தை சொல்லு. பிரியம் ப்ரூயாத், அது ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம், அது சத்தியமாயிருந்தாலும் இனிமை பயப்பதாக இல்லாமல் இருந்தால் சொல்லாதே. பிரியம் ச நான் ருதம் ப்ரூயாது அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால இந்த சத்தியமானது ருதமானது உண்மை, அது பிரபஞ்சங்களுடைய கோள்கள் மற்றும் இதர்களுடைய அந்த செயல்பாடு அப்படிப்பட்டதான உண்மை. இந்த உண்மை நாம சொல்றதான நாம பேசுறதான உண்மை. இந்த உண்மை எப்போதும் இனிமையோடேயே இருக்க வேணும். அது இனிமை இல்லைன்னா அது உண்மையா இருந்தாலும் சொல்லாதே. நபூயா சத்தியம் அப்ரியம் அப்படிங்கிறது தான் மனுஸ்மிருதி. இப்படி அந்த ஸ்ரத்த, அதுக்கப்புறம் அந்த ரிதம் சத்தியம், இதெல்லாம் யோகம்னு சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த ரிதம் சத்தியத்தை சொல்லி யோகங்கிறது என்னன்னா அது ஒரு சேர்க்கை, இணைதல். இப்போ உடம்பில் பல அங்கங்கள் சேர்ந்துருக்கு, இவையெல்லாம் சேர்ந்து செயல்பட்டால் ஒழிய உடம்பு சரிவர இயங்க முடியுமா? அதை போல ஸ்ரத்த ரிதம் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு ஒரு நோக்கத்திற்காக, ஒரே நோக்கத்துக்காக செயல்படணும். அப்படி செயல்பட்டால் மட்டுமே ஒருவன் ஒரு லட்சியத்தை அடைய முடியும். அத்தகைய லட்சியமும் அந்த லட்சியத்திலே ஒருவன் நாட்டமும் வைக்க வேணும். இது தனிநபர் வாழ்க்கையை பொறுத்தது. இப்போ தனிநபர் வாழ்க்கை சிறந்திருந்ததுன்னா அவன் சார்ந்திருக்கிற சமுதாயம் சிறப்படையும். ஏன்னா இப்போ ஒரு ஒரு பிராமணனும் அவனுடைய கடமையை ஒழுங்காக பண்ணி அவன் எல்லாரோடையும் இனிமையோட பேசி, அது சத்தியமாயிருந்தாலும் இனிமை இல்லாததாதெல்லாம் பேசாத இருந்தான்னா அவனுடைய அந்த சமுதாயம் மேன்மை பெறும். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆரம்பித்தா இந்த மனித சமுதாயம்ங்கிறது, அது எந்த ஜாதியாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும், அது மேன்மையுறும். அப்போது அந்த நாடு மேன்மையுறும், அப்புறம் இந்த உலகமே மேன்மையை அடையும். எனவே தனிநபர் வாழ்க்கை சமுதாய வாழ்க்கையுடன் இயற்கையுடனே, அது இறைவனுடனே எப்பொழுதும் பின்னி பிணைந்ததாக இணைந்ததாகவே இருக்கிறது. அதனால் இதை பகவத்கீதையும் ரொம்ப அழகாக சொல்லும். இதை நிறைய எவ்வளவுனா சொல்லிட்டு போகலாம். இப்போது நமக்கு ஆனந்தவல்லி இங்கே முக்கியங்கிறதுனால நம்மளுடைய புத்தி இந்த உடம்பின் நடுப்பகுதியான யோக வாழ்க்கையிலே வைக்கப்பட்டிருக்கு. இந்த புத்திக்கு உடம்பின் ஆதாரமாக இருப்பது மகத்துங்கிறது. மகத்துன்னா என்ன? இப்போது இந்த அஞ்சு சரீரத்தை சொல்லி இந்த வேதமானது இங்கே விளக்கின்னு வருது. ஒவ்வொரு உடம்பும் அந்தந்த நிலையில பிரபஞ்சத்தோட சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது நாம் தனி ஒரு நபர்களாக தோணினாலும் கூட உண்மையில் இந்த பிரபஞ்சத்தினுடைய அங்கமாகத்தானே இருக்கும். நமது ஸ்தூல சரீரமாக இருக்கட்டும், அது ஸ்தூல பிரபஞ்சத்துடன், அப்புறம் மனோமயமான சரீரம் இந்த பிரபஞ்சமான மனசுடனும் சேர்ந்திருக்கு. அப்போது எல்லா மனங்களும் ஒரே தன்மையுடையவை.
ஒரு பெரிய மனத்தின் பகுதிகளாகவே இருக்கின்றன. இப்போ களிமண்ங்கிறது ஒன்னா தான் இருக்கு இல்லையா, அத அந்த மிருட்பிண்டத்தை ஒன்ன பானையா பண்றான், இன்னொன்னு சட்டியா பண்றான், இன்னொன்ன வானாவா பண்றான், இன்னொன்னு மடக்கா பண்றான். இப்படி அவன் எத்தனையோ இத அந்த குலாலம் குயமம் பண்ணலையோ, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தை ஒரு களிமண்ணு ஒரு உருவம், அதுக்காக பிரபஞ்சம் களிமண்ணான்னு கேட்குவானா. அதில் மனசை அறிஞ்சு எவன் ஒருத்தன் அடக்கிறானோ அவன் ஒவ்வொரு மனசையும் பற்றிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறான். அப்படி ஒவ்வொரு மனத்தையும் எவன் அடக்க வல்லவனோ அவன் மகானாகிறான், அவன் வித்வானாகிறான். அதனால தான் இந்த புத்தி அந்தந்த நிலையிலேயே அந்தந்த பிரபஞ்ச புத்தியோடேயே ஒட்டுமொத்தமாக இணைகிறது. இந்த பிரபஞ்ச புத்தி இருக்கே இதை தான் மகத்துன்னு சொல்கிறோம். இந்த மகத்து ஒவ்வொரு தனி நபருனுடைய புத்திக்கும் ஆதாரமாக இருக்கு. விஞ்ஞானம் யஜ்ஞன் தனுதே கர்மாணி தனுதே பிச்ச விஞ்ஞானம் தேவா சர்வே பிரம்ம ஜேஷ்டமுபாசதே விஞ்ஞானம் பிரம்ம சேத்வேத தஸ்மாத் சேன்ன பிரமாத்யதி சரீரே பாப்மனோஹித்வா சர்வான் காமான் சமஸ்னுத இதி தஸ்யைஷயேவ சரீர ஆத்மா யப்பூர்வஸ்ய. விஞ்ஞானம், விஞ்ஞானம்ங்கிறது இப்போ நம்ம உருவப்படுத்திப்போம் புத்தின்னு. அப்போ இந்த விஞ்ஞானமானது யஜ்ஞம் வேள்வியை ஒரு யாகத்தை தனுதே பண்றது, கர்மாணிய பிச்ச செயல்களையும் பண்றது, விஞ்ஞானம் சர்வே எல்லா தேவாகா தேவர்களும் ஜேஷ்டம் அந்த சிறப்பான பிரம்மம் அந்த ஆதி பகவானாக இறைவனாக உபாசதே அதை போற்றுகின்றனர். விஞ்ஞானம் பிரம்ம விஞ்ஞானத்தை தெய்வமாக வேதச்சேத் எவனொருவன் அறிகிறானோ தஸ்மாத்து அதிலிருந்து ந பிரமாத்யதி சேத் அவன் அதை விட்டு விலகாமல் இருந்தானேயானால் சரீரே வாழும்போது பாப்மனஹா பாபத்திலிருந்து ஹித்வா விடுவிக்கப்பட்டு சர்வானு அனைத்து காமானு ஆசைகளையும் சமஸ்னுதே இதி அது நிறைவேறும்படியாக பண்ணுவான். யப்பூர்வஸ்ய முன்பு சொல்லப்பட்டதான தஸ்ய அதன் சரீர ஆத்மாயேவ ஆதாரம் இதுதான்னு சொல்லி இந்த விஞ்ஞானம்தான் யஜ்ஞத்துக்கு அடிப்படை, அது ஒரு யாகத்தை யஜ்ஞத்தை பண்ணுறது. அப்போ நம்மளுடைய செயல்பாட்டுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கு. அப்போ எல்லா தேவர்களும் இந்த விஞ்ஞானத்தை ஆதி பரம்பொருளாகவே போற்றுகின்றனர். இந்த விஞ்ஞானமானது மிக தெய்வீகமானது என்று எவனொருவன் உணர்ந்து அதற்கேற்ப அதனுடைய செயல்களில் ஈடுபட்டு அவன் வாழ்கின்ற போதே பாபங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறான். அவனுடைய சர்வான் காமான் எல்லா ஆசைகளும் நிறைவேறப் பெறுகின்றன. முன்பு சொல்லப்பட்டதான அந்த மனோமயமான சரீரத்துக்கு ஆதாரமாக இந்த விஞ்ஞானமயமான சரீரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைய இதோ இதோட முடிச்சுக்கோம். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.